Hey, hi guys, this is YUVRAJ. Welcome back to my YouTube channel. So, in the video, I'll disclaimer என்ன பாத்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க கற்பனைக்காக மட்டுமே, கற்பனை தான் இதெல்லாம்மே ரியாலிட்டில ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. சோ வந்து நீங்க வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. இது வந்து என்டர்டெயின்மென்ட் பர்பஸ்க்கு வந்து இந்த வீடியோ செய்யுங்களா. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போறோம். என்னன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு ஜோம்பி ஐலண்ட்ல மாட்டிக்கிட்டோம் அப்படினா என்ன ஆகும்? சப்போஸ் தி வேர்ல்ட் வந்து 2003 2004 இந்த படத்துல வர மாதிரி ஜோம்பியா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எப்படி சர்வைவ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான். உங்கள் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக அது எடுத்துருக்கோம் வீடியோ. சொல்லுவேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்தா நம்ம ஜோம்பி ஐலாண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்மளோ வளர்ந்தா போகிறோம். ஓகே 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 ஓகே, நீங்கள் ஒன்று யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் வீடியோ ஷேர் பண்ணுச்சா ஷேர் பண்ணிருக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஜோம்பி ஐலாண்டு போகலாமா? அதுக்கு வந்து ஜம்ப் பண்ணணும். ஆல் ரைட், 1 2 சம ஜம்ப்ல. ஓகே, பார்த்தீங்கன்னா ஜோம்பி ஐலாண்டுக்கு வந்தாச்சு. பின்னாடி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கேவலமாக பயங்கரமாக கொடூரமாக இருக்கிறதுக்கு. இந்த ஜோம்பி ஐலாண்டில் என்ன விஷயத்துக்காக வந்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒருவேளை ஜோம்பிஸ் வந்துட்டா நம்ம எப்படி சர்வைவ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு 12 டிப்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜோம்பி இதுலேருந்து எஸ்கேப் பண்ண ரொம்ப கஷ்டம். ஓகே, அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போயிடலாம். 12 டிப்ஸாக 5 டிப்ஸ் பண்ணால் ஓகே, எங்கிட்ட தெரிஞ்ச டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஃபோர், ஐ மீன் சாரி, செப்பரேட் யூர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஃபோர். ஆ ஓகே, கரெக்டாக சொல்லியிருக்கேன். என்னன்னா, ஜோம்பி ஐலண்ட் நம்மளால் தனியாக வாழ முடியாது. பின்னாடி பார்த்தீங்களா, ஸோ நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தேவை. அதுக்குள்ள நிறையா பேர் கூட்டமாக இருக்கணும்னா அது வந்து தேவைப்படாது. கம்மியான அளவில் இருந்தாலும் கொஞ்சம் ட்ரஸ்ட்வர்த்தியான பர்சன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1, ஐ மீன் டிப்ஸ் 1. ஸோ டிப் 2 போகிறதுக்கு நம்ம வேறு எதுக்கு போகணும், ஏன்னா எங்கள் ஜோம்பிஸ் வந்துக்கிட்டே இது வந்து வந்துடுறேன். ஆல் ரைட், அந்த இடம் முடிச்சு இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ டிப் 2 என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஐ மீன் சாரி, டிப்ஸ் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வீடு இருக்குதுங்கிறங்காட்டி உங்கள் வீடு வந்து சேஃபான இடம் கிடையவே கிடையாது. மேக்ஸிமம் வந்து இந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல போனீங்கன்னா அங்கே வந்து இந்த என்ன சொல்கிறது டனலாக தோணி பண்ணுறதுங்களா, அந்த மாதிரி இடத்துல போய் சேஃபாக இருக்கிறது தான் பெஸ்ட்டான விஷயம். ஸோ செகண்ட் வேர்ல்டு போய் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு போடணும்னு நினைக்கிறேன். அந்த டனல்லாம் அதுக்கு ஒரு ஜம்ப் அடிக்கணுமா? ஆனால் நம்ம வந்து குமிஞ்சிட்டு எழுந்திரிச்சலாம் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு. ஓகேங்களா, 1 2 3 இப்போ தான் ஹிட்லர் பாட்டு வந்தேன். ஓகே, ஸோ பின்னாடி பாட்டு இருக்கீங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டனல், செகண்ட் வேர்ல்டு வாரில் கட்டப்பட்ட டனல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூமி கடலில் கொஞ்சம் ஆழமாக தான் தோண்டி கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் சேஃபாக இருக்க முடியும். இன்னொரு தேர்ட் விஷயம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம மௌடி அந்த ஜோம்பி ஐலண்டுக்கே போகணும். பட் இப்போ வேறு இடத்துக்கு போகலாம் சரி, அப்போ தான் வந்து பார்க்க கொஞ்சம் ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி போகலாம் அப்படியே போகலாம், சீக்கிரமாக வந்தாச்சுல, சூப்பர். ஒரு நிமிஷம் மைக் ஆன்ல இருக்கான்னு பார்த்துக்கிறேன், ஆன்ல தான் இருக்குது. ஓகே, ஸோ உனி இந்த இந்த இடத்துல என்ன நான் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி குடிக்காமல் இருக்கிறது நல்லது. என்னடா கேனத்தனமாக பேசு அப்படி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. புரியுது புரியுது புரியுது, மைண்ட் செட் அப்படியே மண்டிக்கிறது. என்னன்னா, தண்ணி குடிக்கலாம், பட் ஜோம்பி வைரஸ் பரவிக்கிறங்காட்டி தண்ணி கூட இன்ஃபெக்ஷன் ஆக சான்ஸ் இருக்குது. கரெக்டாக, ஸோ தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த ப்ளீச்சிங் பவுடர் போடுவாங்களே அப்படி கொதிக்க வச்சு குடித்தா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உடம்புக்கு நல்லது இல்லை, பட் அந்த டைமில் அப்படி தான் சர்வே பண்ணி அவனுக்கு வேறு வழியும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோம்பிஸ் எப்போவுமே இல்லை இல்லை, அதுக்கு நம்ம வந்து வேறு டைம் போகணும். ஓகேயா, வேறு எந்த இடத்துக்கு போகலாம் இருங்க, நான் வந்து அந்த இடம் கரெக்டாக இருங்க, ஜம்ப் பண்ணியே போயிடலாமா? 1 2 3 ஓகே. ஜோம்பிஸ்க்கு வந்து பகலில் அதிகமாக ஆக்டிவாக இருக்க சான்சஸ் கிடையவே கிடையாது. அதே நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெறி பிடிச்சி மிருகமாக சுற்றிட்டு இருக்கோம். ஸோ நைட் டைம் வெளியே போட அவாய்ட் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் பகல்லே வந்து நம்ம தேப்பு விஷயங்கள் நம்ம எடுத்துக்கணும், அதான் வந்து ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? உங்களோட குரூப்பில் சப்போஸ் ஒரு பெரிய குரூப்பாக வச்சுருக்கீங்க, உங்களோட குரூப்பில் யாராச்சும் ஒருத்தருக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தா கூட சங்கட்டம் பார்க்காம தலைவா நீ போன்னு அமுச்சு விடுறதா நல்லது. ஏன்னா அவன் எப்போ ஜோம்பி மாறுவான் தெரியாது. ஜோம்பி வைரஸ்க்கு மேக்ஸிமம் ஆன்டி ஆக்சைட்ஸ் கண்டுபிடிக்கிறேன், ஆன்டி ஆக்சைடாக ஆன்டி வைரஸ் ஸோ சாரி, நான் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து என்ன பார்க்கலாம், எந்த இடத்துக்கு போகலாம்? கைஸ் டூ ஹேவ் எனி ஐடியா? நான் வந்து இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வேறு ஏதாச்சும் சொல்லணும்னு வச்சா நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஜோம்பி நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஜோம்பி பார்க்காம போக நல்லா இருக்குமா? கண்ணு ஜோம்பி லுக் அட் திஸ், பயங்கரமாக வந்துட்டுருக்காங்க. ஓகே, அவன் மாதிரி எனக்கு கிடைக்கிறப்ப நான் மறுபடியும் என்னோட ஸ்டுடியோ ரூமுக்கு வந்துடுறேன், அப்போ தான் நான் சேஃபாக தப்பிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ இமேஜினேஷன் வீடியோ தான், இமேஜினேஷன் வீடியோ டைம் இந்த மாதிரி உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக காட்டணும்னு ஆசைப்பட்டேன், காட்டிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஸ்டுடியோ ரூம் போகலாமா? அதுக்கு வந்து இங்கிட்டு போகணும், அப்போ தான் போக முடியும். இது மாத்தறேன் அப்பா,
எப்படியோ கைஸ் உங்களுக்கு என்னோட ஜோம்பி ஐலாண்டை காமிச்சிட்டேன். என்னோட ஜோம்பி ஐலாண்டா நம்ம இமேஜினேஷன் என்னோட இமேஜினேஷன் வேர்ல்டில் இருக்கிற ஜோம்பி ஐலாண்ட் காமிச்சிட்டேன். அது எப்படின்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்த்துக்க, நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமில்ல, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கணும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா தான் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸில் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். நாளைக்கு வர முடியுமா தெரியல, பட் ஐ வில் டூ மை பெஸ்ட். ஐ நீட் யூ சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிச்சாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்ஸ்டா ஐடி வந்து அன்பில் யுவராஜ். ஸோ அதுலேயே ஒரு 4-5 ஐடி வச்சிருக்கேன், அதெல்லாம் இருக்குது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே இன்னொரு வீடியோ கண்டிப்பாக மீட் பண்ணலாமா? வேறு எந்த வீடியோவில் மீட் பண்ணலான்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் போஸ்ட் வீடியோவில் கூட மீட் பண்ணலாம். நமக்கு தான் பேய் குரவ இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு ஐடியா இருக்குது. ஓகே பாய்.